தமிழ் ஜெயிலர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்ல அடிக்கடி வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, கேஸ் ஸ்டவ்ல வந்து இந்த ஃப்ளேம் வந்து கம்மி கம்மியா எரிய ஆரம்பிச்சிடும் நாளடைவுல. இதை நம்ம எப்படி சரி செய்வது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்க மூணு இதை எரிய வைக்கலாம். இப்போ எப்படி எரியுது, அதுக்கப்புறம் நம்ம சரி செஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்பீடா எரியுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றதுக்காக கீழே சிலிண்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அப்படி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்னரில் ஃபஸ்ட் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்னரில் ஆன் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் பர்னரில் ஏற்றோம். இது சுத்தமாக எரியவே இல்லை. ஃபஸ்ட் பர்னரில் கொஞ்சம் பரவாயில்லாமல் எரியுது. இப்போ மூணாவது பர்னரும் ஆன் பண்ண போகிறோம். மூணாவது பர்னரில் கொஞ்சம் நல்லா எரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பர்னரில் ரொம்ப கம்மியாக எரியுது. பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணியிருந்தோம். எல்லா பர்னரையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே சிலிண்டர் இருக்க ரெகுலேட்டரையும் நம்ம ஆஃப் பண்ணியிருந்தோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த இதை வந்து ஃபஸ்ட் நம்ம கழட்டிடணும். மூணு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்க அந்த ஸ்டாண்டை வந்து கழட்டி நம்ம ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம மூணு ஸ்டாண்டையும் கழட்டிக்கணும். அதுக்கப்புறம் பர்னருக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சுடுது. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கழட்டுங்க. இந்த மாதிரி மூணு இதையும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இப்படி திருப்பி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறது சேஃப்டி தான். இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழட்டணும். இப்போ நம்ம ப்ராப்ளம் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாசியில் இருக்கும், அதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலைக்குலேயும் லைட்டாக ஆறுமே தோத்தால் இந்த பக்கம் வராது. இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேடரை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க நம்ம நட்டை இப்படி நம்ம லைட்டாக லூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் லூஸ் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி பின்னாடி தள்ளிடலாம். இப்போ நம்ம ஒரு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி இது முழுமையாக நல்லா எரியுற மாதிரி இதை நம்ம சரி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ரெண்டு பர்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நாசிலில் இருக்க அடைப்பை சரி பண்ணதுக்காக நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டு கம்பி. இந்த மாதிரி நீங்கள் கெட்டு கம்பியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நாசிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் இந்த கம்பியை உள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்க அடப்பு வந்து எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக இதில் வந்து அவுட்புட் வந்துடும். பட் ஆனால் இந்த ஒரு மெத்தட் பண்ணுறதுனால மட்டும் அவுட்புட் வராது. இதுக்கடுத்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்க இதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். க்ளீன் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த கம்பியை உள்ளே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும் பண்ணால் போதாது. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏர் வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஏர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கு இந்த மாதிரி பம்பை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அந்த பம்பில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எல்லா பம்ப்லேயுமே இந்த இடத்துல ஒரு மவுத் இருக்கும். இந்த மவுத்து பக்கத்தில் ஒரு இது திருக்கிற மாதிரி இதில் தான் மாட்டி வச்சுருப்பாங்க. இதை நம்ம லூஸ் பண்ணணும். இப்படி லூஸ் பண்ணணும்னு வைங்களேன், இது பேக் வேறு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு டியூப் தான் இருக்கும். அந்த டியூப்பை நம்ம லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணாலே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம இதில் நம்ம டைட்டாக மாட்டிக்கணும். ஆனால் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த இப்போ நம்ம மாட்டிட்டோம். மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு இது வந்து ஓப்பனில் இருக்கணும், மற்ற இது எல்லாம் மூடி இருக்கணும். இது ஆக்சுவலாக எல்லாமே மூடி தான் இருக்குது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பம்பை வச்சு நம்ம இப்போ ஏர் வச்சு ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம காற்று அடிக்கும்போது இந்த இடத்துல நமக்கே பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல வந்து அவுட்டில் வந்து காற்று கண்டிப்பாக வரணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு பேப்பர் வச்சோன்னா தெரியும், அந்த பேப்பர் ஆடுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு காற்று வருது அப்படிங்கிறது. காற்று வரலன்னா ரொம்ப பெரிய அடப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். போதும். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு ரெண்டாவது நாசிலுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டாவது நாசிலில் அந்த இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி காற்று வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வருது காற்று, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாசிலில் இருக்க அடப்பு வந்து கிளியர் ஆகிருக்கும். ஒரு சில அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நாசிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதை பார்ட் பார்ட்டாக பிரித்து அதில் வேலை பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு முன் அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா கேஸ் ஒரு இடத்துல சின்னதாக லீக் ஆனாலும் சரி பெரிய விபத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால இந்த முறையை பயன்படுத்துங்க. இது ஆபத்தே இல்லாத முறை. இப்போ இதை எப்படி திரும்ப அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஃபுல்லா ஃபுல்லா நல்லா அமுக்கி பார்த்துவாங்க. இந்த எண்ட்ல ஃபுல்லா உள்ள போய் இருக்கணும். இங்க இருந்து இங்க நீங்க ஃபுல்லா உள்ள ஏறிட்ட அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நீங்க இங்க டைட் வைக்கணும். இப்போ இதையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கையை வச்சு அந்த பக்கம் பிடிச்சுக்கோங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைட் வைங்க. இப்போ நம்ம இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இதே நம்ம மேல வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக இந்த கேஸ் போகிற டியூபை நல்லா கவனமாக மாட்டிக்கோங்க. அதாவது மாட்டமாக கவனமாக இருங்க. இதில் வந்து ஃபுல்லாக உள்ள வரைக்கும் போயிருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ரெகுலேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதையும் வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிஃபோர் அதாவது நம்ம ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததை நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு இதும் சரியாக வந்து ஃப்ளேம் வரல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டோவை நீங்களே இந்த எளிமையான மெத்தடை யூஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.